ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, பொடி தோசையும் வித் ரோட்டு கடை காரா சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இதில் ரெண்டு வகையான பொடி தோசை செஞ்சுருக்கோம். அது என்னென்ன பொடி தோசை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே நாலஞ்சு வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம். அது கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவைப்பட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கிறலாம். இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கிறலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். லேசாக ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்குள்ளே சூடு பண்ணியாச்சு. இதில் நம்ம மாவு ஊற்றிக்கிறலாம். இதை நம்ம கிறிஸ்பியாக செய்கிறத விட சாஃப்டாக செய்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ரொம்பவே சாஃப்டாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ பொடியை நல்லா மேலே தூவிக்கலாம். இது நார்மலான இட்லி பொடி கிடையாது. நம்மளுடைய ஹனார்ட் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண தேங்காய் பொடி தான். இந்த தேங்காய் பொடி எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்தமாரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு இதுமாரி சேர்த்துக்கிறலாம். இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நம்ம இதை திருப்பி போட தேவையில்லை. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே சாஃப்டான தேங்காய் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, கருவேப்பிலை தோசை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குட்டியை தோசை ஊற்றிக்கங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி தூவிக்கங்க. நார்மலாக இந்த கருவேப்பிலை பொடியில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம இதை கருவேப்பிலையே சாப்பிட மாட்டோம். இந்தமாரி பொடி செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம பரட்டி போட்டுக்கிறலாம். நீங்கள் இந்த கருவேப்பிலை பொடியை தோசை மாவில் கலந்துட்டு க்ரீன் கலர் தோசையை ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான தோசை கிடைக்கும். ஸோ அவங்க அவாய்ட் பண்ணாமல் அதையும் எடுத்துக்கிடுவாங்க கண்டிப்பாக. நம்ம இந்த முறையிலெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெண்டு பொடி தோசையும் சிம்பிளான ரோட்டுக்கடை காரை சட்னியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட ஹனார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.